நம்ம மக்களுக்கு தமிழ் நாவல்கள் மேல் இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனால் அதை படிக்க தான் அவங்களுக்கு நேரம் இல்லை. மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு நாவலான யவன ராணியை நம்ம சேனலில் கதைகளாக சொல்லிக்கிட்டு வரோம். அதில் மொத்தம் ரெண்டு புத்தகம், பார்ட் 1 பார்ட் 2. இதுவரைக்கும் நம்ம முதல் புத்தகத்தில் 19வது சாப்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 20-21 கவர் பண்ணிடலாம். இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிற யவன ராணியோட 1-19 சாப்டர்ஸை நான் வந்து லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல் பிளேலிஸ்ட்டாக இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 19 சாப்டரும் வரிசையாக ப்ளே ஆகும். நீங்கள் தடையே இல்லாமல் முழு கதையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இருபிழா தலையானுக்கு ஓலை கொடுக்க வந்த இளஞ்செழியன் எதேச்சையாக இருங்கோவேல்கிட்ட மாட்டிக்கிறான். இருங்கோவேலுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி அந்த நேரம் சமாளித்து அங்கேயே யவன ராணி கூட தங்கியிருக்கான். இருங்கோவேலும் முழுசாக நம்பலை அப்படின்னாலும் ஒரு கொஞ்சம் நம்பிக்கையோடு அங்கேருந்து கிளம்பியிருக்கான். இது வரைக்கும் நம்ம போன பகுதியில் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இளஞ்செழியனும் யவன ராணியும் சமண மடத்தில் தங்கியிருக்காங்க. அப்போ சாரளத்திலிருந்து அவங்க அறைக்கு ஒரு உருவம் வர மாதிரி இருந்துச்சு. இதை இவங்க ரெண்டு பேருமே தூக்கத்தில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தூங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு தெரியுது ரெண்டு பேத்துக்குமே ஏதோ ஒரு உருவம் உள்ளே வருது அப்படின்னு. இளஞ்செழியன் மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன திட்டம் திட்டான். அந்த சாரளத்து மேலே வர யாராக இருந்தாலும் பாதி உடம்பை சாரளத்துக்கு வெளியே காட்டிக்கிட்டு உள்ளே அதுக்கப்புறம்தான் குதிக்க முடியும். பாதி உடம்பு தெரியும் போதே அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நமக்கு ஆபத்தானவனா இருந்தா தாக்குறதுக்கும் நேரம் இருக்கு. இந்த சிந்தனையோடையே யார் வரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா உள்ள ஏறி வர்றது அந்த சமண மடத்தோட தலைவன். இளஞ்செழியனுக்கு ஒரு அதிர்ச்சி. இந்த ஆளு வாசல்ல வந்து நம்மளை வரவேற்கும் போதே தெரியும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இப்ப செவ்வரேறி குதிச்சு வேற வரான், என்ன பண்ண காத்திருக்கானோ. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே உள்ள வர சமண துறவிய பார்த்துட்டு இருக்கான் இளஞ்செழியன். சாராளத்து வழியா உள்ள வந்த துறவி வெளியே கொஞ்சம் எட்டி பார்த்து நம்மளை யாரும் கவனிக்கல அப்படின்னு கொஞ்சம் வந்து சமாதானம் ஆயிக்கிறோம். இந்த துறவி பக்கத்துல வந்ததுமே யவன ராணியோ இளஞ்செழியனோ டக்குனு எந்திரிச்சு உட்காடுறாங்க. இதை பார்த்த அந்த சமண துறவி, ஏன் ரெண்டு பேரும் தூங்கலையா இப்ப அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இளஞ்செழியன், தூங்குற நிலைமையிலேயே நம்ம நாடு இருக்கு, இருக்கிற பிரச்சனையில இப்ப தூக்கம்தான் முக்கியமா அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிறான். கவலையெல்லாம் அப்புறப்பட்டுக்கலாம், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இருங்கோவேலுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லையில, இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் முழுசாக உன்னை நம்பலை. காலையில் உன்னையும் ராணியையும் கூட்டிகிட்டு வர சொல்லி ஆளை கீழே நிப்பாட்டி வச்சுட்டு தான் போயிருக்கான். இதெல்லாம் கேட்டு இளஞ்செழியனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னை வாசல்லேருந்து வரவேற்க வரையில் இருங்கோவேல் உள்ளே இருக்கான் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன செய்கை காமிச்சிருந்தா நான் அந்த ஓலையை இருங்குவல்கிட்ட கொடுத்துருக்க மாட்டேன். இப்படி ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டீங்களே துறவியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் இளஞ்செழியன். அதுக்கு அந்த சமண துறவி கொஞ்சம் பயத்தோடையே, எனக்கு நேர் மேலே கத்தியை வச்சுக்கிட்டே ஒருத்தர் நின்னான். நான் ஒரு சின்ன செய்கையை உங்ககிட்ட காமிச்சிருந்தாலும் அந்த நிமிஷம் என்னோட தலை துண்டாயிருக்கும். இப்போ உங்ககிட்ட உட்காந்து என்னால் பேசிக்கிட்டு இருக்க கூட முடியாது. அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு தன் பக்கத்து நியாயத்தை துறவி சொல்கிறாரு. இளஞ்செழியனை கொன்னுட்டு அரசபீடம் ஏறின இருங்கோவேல் நான் உறையூரில் தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இவ்வளோ சீக்கிரம் கரூருக்கு வருவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவனுக்கு சேர பாண்டிய அரசர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே சோழ நாட்டில் இருக்கிற எல்லா வேளிர்குல குறுநில மன்னர்களுமே இவனுக்கு தான் இப்போ ஆதரவாக இருக்கிறாங்க. சூரிய வம்சத்தை மொத்தமாக அழிச்சிட்டு வேளிர்குலம் இந்த சோழ நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முதல் குறிக்கோள். சேர பாண்டியர்கள் இப்போ ஆதரவு கொடுத்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு எதிரி நாடு தான். இந்த நாட்டை உடச்சிடுவாங்க. இதிலிருந்து காப்பாத்துறதுக்கு இது வரைக்கும் நான் ரெண்டு பேரை நம்பியிருந்தேன், இன்னைக்கு மூணாவது ஆளும் அதில் சேர்ந்துட்டாங்க. இவ்வளோ அரசியல் விஷயங்கள் பேசுகிற அந்த துறவியை இளஞ்செழியன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். துறவி மறுபடியும் சொல்கிறாரு, நேற்று வரைக்கும் நீயும் இரும்பிரா தலையார் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு, யவன ராணியாலேயும் அது முடியும். ஏன்னா இருங்குவேலோட பார்வை யவன ராணி மேலே பட்டிருக்கு. இதை கேட்ட யவன ராணி, நானா என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சின்னதாக சிரிக்கிறான். இவள் தமிழ் பேசுகிறத கேட்டு சமண துறவி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவளுக்கு தமிழ் தெரியுமா? இவளுக்கு தெரியும்னு தெரிஞ்சிருந்தா நான் அரசியல் விஷயங்களை இவன் முன்னாடி கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு. இதை கேட்ட இளஞ்செழியன், இவ கேட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை எதிர்த்து நிற்கிற எதிரியோட பலத்தோட மோதாமல் பலவீனத்தில் தாக்குனா மட்டும்தான் அவங்கள நம்ம ஜெயிக்க முடியும்.
அதனால இப்போ இருங்கோவேலோட பலவீனம் இந்த ராணி. இதை மனசில் வச்சுட்டு நம்ம காய் நகர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவுரையை கொடுக்குறாரு சமணத்துறவி. ராணி இருங்கோவேலுக்கு இணங்க வேணாம், இணங்குற மாதிரி நடித்தா மட்டும் போதும், நம்ம நம்ம விஷயங்களை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல இதை கேட்டு இளஞ்சலியன் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, நம்ம இதை பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் இளஞ்சலியனை தனியாக கூட்டிகிட்டு போய் சாரணத்துக்கு பக்கத்தில் நிற்க வச்சு தூரமாக இருக்கிற ஒரு வெள்ளை மாளிகையை காமிக்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் எனக்கும் இருமிடா தலையாருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த மாளிகை சேர மன்னனோடது. அதில் யவனர்கள் தான் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தாங்க. அந்த யவனர்களை திடீர்னு அப்புறப்படுத்திட்டு இடிஞ்சிருந்த சுவர்கள் எல்லாத்தையுமே பழுது பார்த்து ரொம்ப வெள்ளை வெள்ளை நாக்குனாங்க. ஆற்றங்கரை பக்கத்தில் தான் அந்த வெள்ளை மாளிகை இருக்கும். அந்த ஆற்றங்கரைக்கோ வெள்ளை மாளிகைக்கோ மக்கள் வரவே கூடாதுன்னு கொஞ்ச நாளாக தடை விதிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் இருமிடா தலையார் நம்ம சமண மரத்துக்கு வந்தார். அவருக்கு நான் இந்த அறையை தான் ஒதுக்கி கொடுத்துருந்தேன். இந்த அறையிலிருந்து அந்த வெள்ளை மாளிகையை பார்த்துக்கிட்டே இருப்பார். கையில் ஒரு தீப்பந்தம் வச்சு அசைவு காமிப்பார். அந்த மாளிகைக்கு உள்ளே இருந்தும் இதே மாதிரி ஒரு அசைவு தெரியும். அப்போ அங்கே யாரோ இருக்காங்க போல இவங்க ரெண்டு பேரும் அந்த விளக்கு அசைவுலையே பேசிப்பாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அந்த விளக்கு அசைகிறது என்னைக்கு நிற்குதோ இல்லை அந்த விளக்கு அசைவு வேறு மாதிரி தவறாக தெரிஞ்சாவோ எனக்கு செய்தி அனுப்புன்னு சொல்லியிருக்காரு. நீ வந்தால் உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல சொல்லியும் இருந்தா தலையான்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் உங்களுக்கு இதே அறையை ஒதுக்கி கொடுத்து இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வெள்ளை மாளிகைக்குள்ளே யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த வெள்ளை மாளிகையில் இருக்க வெளிச்சம் தாறுமாறாக மாறுது. நிறைய பேர் அங்கே சண்டை போடுற மாதிரி நிழல் உருவங்கள்லாம் தெரியுது. திடீர்னு கொஞ்சம் பேர் விறகு கட்டையெல்லாம் அடுக்கி அந்த மாளிகைக்கு தீ வச்சிடுறாங்க. மாளிகை ரொம்ப பயங்கரமாக அதிவேகமாக எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து இளஞ்செழியனுக்கோ சமணத்துறைக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகிற இருமிடா தலையார் சொன்னதை வச்சு பார்த்தா முக்கியமான ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. ஆனால் அது ஆளா பொருளா என்ன நமக்கு தெரியல. ஆனால் அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம ரெண்டு பேரோட கடமை. நம்ம கண்டிப்பாக அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சமண துறவியும் இளஞ்செழியனும் முடிவு பண்ணுறாங்க. ராணிக்கிட்ட நான் கண்டிப்பாக போயே ஆகணும், ஆனால் அந்த இருங்கோவேல் வந்தா அப்படின்னு இழுத்த இளஞ்செழியன்கிட்ட தன்னோட ஒரு சின்ன கத்தியை காமிக்கிறா யவனராணி. அது ரொம்ப மெல்லிது, ஆனால் ரொம்ப உறுதியானது. தாளை மடலில் கூட ஒழிச்சு வச்சுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆளை கொல்லக்கூடியது. அதை எடுக்கிறதும் தெரியாது, ஒருத்தவங்க நெஞ்சில் புதைக்கிறதும் தெரியாது. அந்த அளவுக்கு கூர்மையாக இருக்கும். அதை என்னோட மடியில் நான் எப்போதுமே வச்சிருப்பேன், நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு இளஞ்செழியனை அனுப்பி வைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் வெளியில தான் 100க்கு மேலே வீரர்கள் இருக்காங்க. இவங்கள தாண்டி எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் வெளியில் போய் குயமுயோன்னு கத்துறேன். நான் கத்தும் போது சில சர்ச்சைகள் ஏற்படும், அப்போ அங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சமணத்துறவி ஒரு திட்டத்தை சொல்கிறாரு. சமணத்துறவி வெளியில் போய் கொஞ்சம் நேரத்திலேயே சிறைப்பட்டவங்களாம் தப்பிச்சு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு. இதை கேட்ட எல்லாரும் ஓடி வந்து கதவை திறந்து வர இளஞ்செழியன் அந்த கதவை திறந்த கதவு வழியாக வெளியில் வந்து அங்கே இருந்த கோட்டை தலைவனை அடித்து போட்டு, அதாவது அங்கே காவல் காத்துக்கிட்டு இருந்த படைத்தலைவர்களை ஒருத்தனை அடித்து போட்டு அந்த உடையை எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு வழியாக அந்த காவலர்களெல்லாம் கடந்து அந்த மாளிகைக்கு பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் வர வர வால் சண்டை போடுற மாதிரி சத்தம் பலமாக கேட்குது. ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குது அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போது அந்த மாளிகையில் இருந்து ஒரு 19 வயசு மிக்க ஒரு இளைஞன் ஓடி வரான். முகமெல்லாம் இரத்தத்தோட அங்கங்கு காயங்களோட இரத்த வெள்ளத்தில் தட்டு தடு மாதிரி ஓடி வரான். இதை இளஞ்செழியன் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு 10-15 வீரர்கள் வந்து அவனை சுற்றி வளைச்சிடுறாங்க அந்த இளைஞனை. இளஞ்செழியன் அந்த இளைஞனை காப்பாற்றலான்னு நினைக்கிறதுக்கு உள்ளேயே தட்டு தடுமாறி வந்த அந்த இளைஞன் இவங்க சுற்றி வளைச்ச அடுத்த நிமிடம் ரொம்ப உறுதிப்பட நிமிர்ந்து நின்று சண்டைக்கு தயாராகிறான். இதை பார்த்த இளஞ்செழியனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா உடம்பு முழுக்க காயத்தோட 15 வீரர்களை எதிர்த்து ஒருத்த நிற்கிறான் அப்படின்னா அவன் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது, மிகப்பெரிய வீர குலத்தில் பிறந்தவனாக இருக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அவ்வளோ கவர்ச்சியாக அவனோட வீர தோற்றம் இருந்துச்சு அப்படின்னும் அவனோட கண்ணு ஆடுகளை எதிர்க்கும் புலி போல இருந்துச்சு அப்படின்னும் சாண்டலியன் சொல்லியிருக்காரு. இளஞ்செழியன் பார்த்து வியந்த அந்த இளைஞன் யார்? நம்ம யவனராணி நாவலில் இதுவரைக்கும் சாண்டலியன் நிறைய கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இளஞ்செழியன், யவனராணி, பூவழகி, டைபீரியஸ், இருங்கோவில் இவங்க எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு அறிமுகம் இந்த இளைஞனுக்கு சாண்டலியன் கொடுத்துருக்கார்.
ஒரு பிரம்மாண்டமான அறிமுகத்தை கொடுத்துருக்காரு. இந்த இளைஞன் வரும்போது ஒரு சண்டை காட்சி நடக்குது. அந்த சண்டை காட்சிகளை விவரிக்கிறதுலேருந்து அந்த இளைஞனோட உருவ தோற்றத்தை விவரிக்கிறது வரைக்கும் பிரம்மாண்டத்தோட உச்சிக்கே போயிருக்காரு நம்ம சாண்டிலியன். இவ்வளவு பிரம்மாண்டத்துக்கும் தகுதியான அந்த இளைஞன் யாரு, இதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த பிரம்மாண்ட அறிமுக இளைஞன் யாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை மாதிரியே கதை பிரியர்கள் யாராவது இருந்தால் நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நான் உங்கள் அருவி.